Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Jayaguru. भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमाराय नमः। மற்றொரு புதிய காலை பொழுது 24 மணி நேரங்களோடு பகவானுடைய கிருபையினால் அனைவருக்கும் சமமாய் அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேரருளை கொண்டாடி இவருடைய திவ்ய மங்கள நாமத்தோடு இந்த நாளை ஆரம்பித்திருக்கிறோம். அவருடைய நாம தாமரைகளை திருவடி தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். இன்றைய பிரார்த்தனையை அவருடைய பாதங்களில் வைப்போம். இந்த உலகத்தில் திடுமென்று விபரீதமாக ஆரம்பித்திருக்கும் இந்த போரானது இரண்டு நாடுகளுக்கிடையே பல சேதங்களை உருவாக்கி வருகிறது. பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் இறைஞ்சி வேண்டிக் கொள்கிறோம், தாங்கள் உடனடியாக பெரும் கருணை செய்து குறுக்கிட்டு இந்த போரை நிறுத்த வேண்டும், இரு நாடுகளுக்கிடையேயும் சமாதானமும் அமைதியும் நிலவ வேண்டும், அதற்கான முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாய் நடக்க வேண்டும், வெற்றிகரமாய் முடிய வேண்டும். இதற்கு காரணமாயிருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மக்கள் மனதிலிருந்து அகல வேண்டும். அதே சமயம் சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் தொண்டர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பும் நலமும் கூட வேண்டும். தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி அதற்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். தங்கள் நாமம் எங்கள் மனதின் உள்ளே பல சாத்வீக மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்குவதோடு வெளிவாழ்விலும் பல விஷயங்களை சாதித்து தருகிறது, சுலபமாக்குகிறது, பிரச்சனை என்று முடிகிறது. தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் சிறந்த கருவியாக செயல்பட தாங்கள் பேரருள் செய்ய வேண்டும். எக்காரணம் கொண்டு மாயையின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் அந்த பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். அப்பொழுதுதான் உயிரோட்டமாய் இருக்கும் தங்களுடைய தெய்வீக இருப்பு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எங்களால் உணர முடியும். வாழ்வில் நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம், உலகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம் தங்களுடைய சங்கல்பத்தினாலேயே நடக்கின்றன. அவைகள் தங்கள் லீலைகளாகத்தான் பரிணமிக்கின்றன. இதை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் முக்கியமாக வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்கள் கருணையை நாங்கள் கண்டு உணர்ந்து, இது எங்களுடைய வினைப்பயன் என்றாலும் தங்கள் பேரருளினால் பேரன்பினால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் வைத்து தருகிறீர்கள். இந்த ஆசீர்வாதம் எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வழிகோலும், கடவுளிடம் எங்களை நெருக்கமாக எடுத்துச் செல்லும் என்பதை நாங்கள் உணர்ந்து இதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு இதற்காக நன்றியோடும் இருக்க வேண்டும். இதைத்தான் தாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருந்தீர்கள். கல் குருணை நீக்கிய நம்பர் 1 திடமரிசி என்று எழுதப்பட்ட ஒரு சாக்குப்பையை காண்பித்தீர்கள். பல கடிதங்கள் பகவானுக்கு வந்த பொழுது ஒவ்வொரு கடிதமும் தாங்க முடியாத சுமையோடு இருக்கும். அத்தனை கண்ணீரை சுமந்து வரும். என் மனதிற்குள் இது ஒரு பெரிய குழப்பத்தை போராட்டத்தை ஏற்படுத்தியது. கருணை கடல் என்றல்லவா நாம் இறைவனை சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் இத்தனை கொடிய துன்பங்களை எல்லோருக்கும் கொடுக்கிறார்? இதில் அர்த்தம் என்ன இருக்கிறது? இதனால் என்ன பயன் என்றெல்லாம் போராட்டம். அப்பொழுது துணிந்து ஒரு நாள் அவரிடம் கேட்ட பொழுது அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. கையை சுட்டி காட்டினார் ஏதோ ஒன்றை. திரும்பி பார்த்தால் சுதாமா வாசலில் இருக்கும் மிதியடி ஒரு சாக்குப்பையை, அது மழை பருவமாக இருந்ததினால் ஒரு சாக்குப்பையை விரித்திருந்தோம். அதன் மேல் தினம் தினம் கால் வைத்து தான் உள்ளே வந்தோம். யாரும் கீழே குனிந்து பார்க்கவில்லை. ஆனால் பகவான் அன்றைக்கு அதற்கு பதிலாக அந்த சாக்குப்பையை சுட்டி காட்டி அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படி என்றார். அது தமிழில் எழுதியிருந்தது. அந்த சாக்குப்பையில் இருந்த அரிசி கல் குருணை நீக்கிய நம்பர் 1 திடம் அரிசி என்று எழுதப்பட்டிருந்தது. உடனே பகவான் என்னை பார்த்து அதுதான் தேவ்கி என்றார். எனக்கு ஒரு க்ஷணம் ஆயிற்று. அவர் நான் கேட்ட கேள்விக்கு பதிலாக கொடுக்கிறார் என்று. எழுதியிருப்பது தமிழில். எத்தனையோ நாள் அதில் மேல் கால் வைத்து வந்திருக்கிறோம். சுவாமியும் குனிந்து பார்த்ததில்லை, நாங்களும் அதை நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது ரெடியாக கேட்ட ஒரு பெரிய கேள்விக்கு இந்த சாக்குப்பையை காண்பித்து விட்டார். இது எப்படி பதிலாக இருக்க முடியும் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். எப்பொழுதும் போல் பகவானுடைய சன்னதியில் பளிச் பளிச்சென்று உண்மைகள் தானாகவே ரிவீல் ஆகும். அப்பொழுது என் மனதில் உதித்தது, நம் வாழ்வில் நமக்கு கிடைக்கும் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கும் கல் குருணை போன்ற வேண்டாத விவரங்களை எல்லாம் நீக்கி, வேண்டாத அழுக்குகளை எல்லாம் நீக்கி, நம்மை நம்பர் 1 திடம் அரிசியாக ஆக்கி, அதை பகவானுக்கு மகாண்ணமாக நாம் ஆவதற்காகவே என்று இதைத்தான் பகவான் சொல்கிறாரோ என்று நினைத்தபடி அவரை நான் பார்த்தேன். அவர் புன்னகையோடு கையை தூக்கி ஆசீர்வதித்தார். ஆக வாழ்வில் வரும் ஒவ்வொரு கஷ்டமும் நம்மை புரட்டி எடுத்து உள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை, ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும், கடவுளை நோக்கி தள்ளிவிடும். இதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு அதற்காக நன்றியோடு இருப்போம். உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் உள்ள துன்பங்களில் இருந்து அவை விடுபட்டு அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழல், பிறவிப்பிணி என்று சொல்கிறோமே, இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். அதற்கு எங்களுடைய அகங்காரத்தின் பிடியிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். தங்களுடைய நாமத்தை வாழ்க்கையில் சொல்யூஷன்ஸ் என்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண சொல்லி வருகிறோம். இது கடைசியில் டிசல்யூஷனில் கொண்டு போய் முடிய வேண்டும். அதை தாங்கள் சீக்கிரம் செய்ய வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கும். ஜெய் யோகி ராம்சரத்குமார்.